உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். தங்கள் மனைவிக்காக நடிகர் விஜய் மற்றும் அஜித் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதை பற்றி இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பெரும்பாலும் நாம் அஜித் விஜயிடம் இருந்து ஸ்டைல், டான்ஸ், நடிப்பு போன்றவற்றை தான் கண்டிருப்போம், ரசித்திருப்போம். சிலர் அவர்களிடம் இருந்து நடிப்பு, டான்ஸ் போன்றவற்றை கற்றும் இருப்பார்கள். ஆனால் விஜய் மற்றும் அஜித்திடம் இருந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த சில டிப்ஸ் கூட கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் நடித்த படங்களில் இருந்தல்ல, நிஜ வாழ்க்கையில் தங்கள் துணை, குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் இவர்கள் இருவரும் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அதன் மூலம் நாம் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்து ஒரு ஸ்பெஷல் தொகுப்பு. லண்டன் ட்ரிப். வருடத்திற்கு ஒரு முறையாவது மனைவி குழந்தைகளுடன் லண்டன் ட்ரிப் சென்று விடுவார் விஜய். அங்கே தனது மனைவி சங்கீதாவின் வீட்டில் ஓய்வெடுத்து அங்கிருந்து மகன் சஞ்சயின் திட்டத்தின்படி பிற இடங்களுக்கு பயணம் தொடருமாம். நீங்கள் எவ்வளவு பெரிய வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் குடும்பத்துடன் நேரம் ஒதுக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் சம்பாதித்து கொடுக்கும் பணத்தை விட நீங்கள் குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம்தான் உங்களை ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக திகழச் செய்யும். மேலும் நீங்கள் குடும்பத்துடன் செல்லும் சின்ன சின்ன பிக்னிக் உறவில் இருக்கும் பெருகவும் உங்கள் மனம், உடல் மற்றும் உறவின் ஆரோக்கியம் பெருகவும் உதவும். பிறந்த நாள். படத்தின் ஷூட்டிங் காரணமாக எந்த இடத்திற்கு சென்றிருந்தாலும் தனது பிறந்த நாளின் போது அம்மா மடி அருகே வந்து விடுவார் விஜய். ஒருபோதும் இதை விஜய் தவறியதே இல்லை. அந்த நாள் முழுக்க அம்மா உடனே தான் இருப்பான். இதிலிருந்து நமக்கு தரும் டிப்ஸ் என்னவென்றால், வாழ்க்கை என்பது பணம் மீட்டுவது மட்டுமல்ல, நல்ல நினைவுகளை மீட்டுவது. நல்ல நாள், விசேஷ நாட்களில் கூட நமக்கு பிடித்தவர்களுடன், நம்மை விரும்பும் நபர்களுடன் செலவிட முடியாத வேலை தேவையே இல்லை. வெறும் பணத்தால் நினைவுகளை வாங்கிவிட முடியாது, உடன் நல்ல உறவுகளும் இருக்க வேண்டும். அம்மா உணவு. வெஜ் உணவுகள் என்றால் விஜய்க்கு, அதாவது நான்வெஜ் உணவுகள் என்றால் விஜய்க்கு மிகவும் பிரியம். அதிலும் அம்மா சமைக்கும் அசைவ உணவுகளுக்கு பெரிய ரசிகர். டயட்டை கடினமாக கடைபிடிக்கும் விஜய் அம்மாவின் அசைவ சமையலின் போது மட்டும் டயட்டை கொஞ்சம் தளர்த்தி கொள்வாராம். இதிலிருந்து நாம் அறியும் டிப்ஸ் என்னவென்றால், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடும் உணவிற்கும் அம்மா மனைவி கைகளில் சாப்பிடும் உணவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. என்னதான் உலகின் மோஸ்ட் பெஸ்ட் செஃப் சமைத்து கொடுத்தாலும் அம்மா மனைவி உணவில் இருக்கும் அன்பும் அக்கறையும் அதில் இருக்காது. வெறுமனே அவர்கள் சமைத்து போடுவதை சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்து அவர்களது சமையலை பாராட்டுங்கள். பெரும்பாலும் உப்பு காரம் குறைவாக இருக்கும் போது குறைக்கூறுவோமே தவிர அவர்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து போடும்போது வாய் நிறைய பாராட்டி இருக்க மாட்டோம். அவர் உங்கள் வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா? அவர்களது மனது நிறைய வேண்டும் தானே. தனது காதல் மனைவி ஷாலினியை மிகவும் மரியாதையுடன் நடத்தும் நபர் அஜித். பெரும்பாலும் ஷாலினி பெயரை சொல்லக்கூட அழைக்க மாட்டாராம், டார்லிங் என்று மட்டுமே செல்லமாக கூப்பிடுகிறார். அதே போலதான் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஷாலினியை செல்லமாக ஹக் செய்து லவ் யூ சொல்லி தான் கிளம்புகிறார். இதிலிருந்து நாம் அறியும் டிப்ஸ் என்னவென்றால், தனியாக இதிலிருந்து டிப்ஸ் கூற தேவையில்லை. அஜித் பின்பற்றும் இந்த முறையை நீங்களும் பின்பற்றினால் வீட்டில் பெரிதாக சண்டையே வராது. பெரும்பாலான பெண்கள் தங்கள் கனவுடன் எதிர்பார்ப்பது இது போன்ற சின்ன சின்ன அன்பான விஷயங்கள் தான். வேலை தனது வேலை மற்றும் இல்லறத்தை பங்காக பிரித்து காண்பவர் அஜித். இரண்டையும் இரு கண்களாகவே வைத்துள்ளார். வீட்டில் வேலையையும் வெளியில் வீடு சார்ந்த விஷயங்களையும் கலந்து தன்னை குழப்பிக் கொள்பவர் அல்ல அஜித். அதனால்தான் படத்தை நடித்து முடித்த பிறகு அதன் வெற்றி தோல்வி பற்றியோ ப்ரொமோஷன் விஷயங்களுக்கோ அஜித் பெரிதாக தலை காட்டுவதும் இல்லை, கருத்து கூறுவதும் இல்லை. இதிலிருந்து நாம் அறியும் டிப்ஸ் என்னவென்றால், ஆண்கள் செய்யும் பெரிய தவறே வீட்டை டென்ஷனை அலுவலகத்தில் காண்பது, அலுவலக டென்ஷனை வீட்டில் காட்டுவது. இதனால் வீட்டிலும் பிரச்சனை, அலுவலகத்திலும் பிரச்சனை. எனவே இதில் நீங்கள் சரியாக கையாள துவங்கினாலே போதும், எல்லாம் சுகமாக அமையும். அஜித் தனது பழைய வீட்டை முழுவதும் இடித்துவிட்டு டெக்னாலஜியுடன் புதிதாக கட்டியிருக்கிறார். இந்த வீட்டை முழுவதும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்க முடியுமா? இதிலிருந்து நாம் அறியும் டிப்ஸ் என்னவென்றால், நீங்கள் வீட்டை இடித்து புதுமையாக மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் இல்லை.
உங்கள் வீட்டில் இருப்பவரின் விருப்பத்திற்கேற்ப உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தவறாமல் செய்யுங்கள். மனைவி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், அது போதும். நீங்கள் வீட்டை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளலாம். மனைவி ஷாலினிக்கு பேட்மிண்டன் என்றால் பிரியம். அவரது விருப்பத்திற்கு ஊக்கமளித்து தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தார் அஜித். இப்போது அவர் குறிப்பிட்டுள்ள வீட்டில் கூட ஷாலினிக்கு தனியாக ஒரு உள்ளரங்க கோர்ட் மற்றும் நடனம் பயிலும் தனது மகளுக்கு தனி டான்ஸ் ஃப்ளோர் அமைத்து கொடுத்துள்ளார் அஜித். இதிலிருந்து நாம் அறியும் டிப்ஸ் என்னவென்றால், உங்கள் மனைவி குழந்தைகளின் ஆசைகள் என்ன என்பதை கேட்டு அதை நிறைவேற்றுங்கள். அது அவர்கள் விரும்பும் முறையில் தோன்றி படிப்பு வேலை என அனைத்திற்கும் பொருந்தும். நான் சொல்றது கேளுங்க என்பதை தவிர்த்து அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு அதற்கு எப்படி உதவலாம் என செயற்பட்டார் நீங்களே சிறந்த குடும்பத்தலைவர். நன்றி நண்பர்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் சேனலுடன் இணைந்திடுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மேலும் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் ஃபீட்பேக்கை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோவை எங்கள் சேனலில் போஸ்ட் செய்ய உங்கள் வீடியோவை தமிழ் டேட்டா சேனல் @gmail.com க்கு அனுப்புங்கள்.